இது வந்து நாங்க அண்ணியர் கோப்பாக மாதிரி இங்க திறந்தா வணங்கிட்டா அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா தவாப்புல மட்டுமே திறக்கிறான். இதுக்கு சொல்ற இழுத்திபான்னு சொல்லி முதலா தவாப்புல மட்டும் திறக்கிறான். இன்னைக்கிட்ட ஹஜ் உம்ரா எங்க போனாலும் பாக்கலாம், அதை திறந்தவங்களும் பூட்டி விடுவாங்க, அதை முடிஞ்சவங்க பூட்டி விடுவாங்க, வணங்கிட்டா திறக்க வானான்னு சொல்லி அந்த ஒரு தடவைக்கு மட்டும்தான் திறக்கிறது, ஆரம்ப தவாப்புக்கு மட்டும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ஆரம்பத்துக்கு திறந்து மூணு ஓடுறாங்க, மத்த நாளை என்ன செய்யறாங்க நடக்கிறாங்க, மற்ற நாளையும் நடக்கிறாங்க. இந்த தவாப்புல வந்து இந்த செய்தியில வராட்டி கூட சொல்லிக்கொள்ளணும் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த உறுதிக்கும் செய்யல. அது சுத்தி வார நேரத்துல அந்த ருக்னுல் யமானி வருமே, அந்த ருக்னுல் யமானி அடைஞ்ச நேரத்துல மட்டும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாப் நார், இந்த வார்த்தையை சொன்னாங்க ஒரு செய்தி வருது, ஹசனான ஒரு ரிவாயத். இதை மாத்திரம் சொல்லிக்கொள்ளணும், மத்ததெல்லாம் தெளிவா இதுவும் வராதனால நாங்க என்ன செய்யலாம், குர்வான ஒரு அதுவா கேட்கலாம், அது இக்கிற செய்யலாம், அபீனான பேச்சுக்கிற விட்டுறணும், பேசுறது தவறு இல்லை, ஆனா அதை விட்டுறணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையை என்ன செய்யும் செய்யும். ஹஜர் லசூத் மோரா போனே தவாப ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் லசூத இப்படி தொட்டு இப்படி முத்தமிடணும், இப்படி முத்தமிடக்கூடாது, வாய வச்சு என்ன செய்யக்கூடாது முத்தமிடக்கூடாது. நிறைய பேர் வாய வச்சு முத்தமிடுறாங்க, இஸ்தலம் மீன்ஸ் அதுக்கு சொல்ற கப்பல், இஸ்தலம் மீன்ஸ் சொல்றது இப்படி தொட்டு முத்தமிடுறதுக்கு தான், இதுதான் சரியான முத்தம். அது நிறைய பேர் தலை அதுக்குள்ள விட்டு நினைக்கிறாங்க, அது எடுக்கவும் இல்லை சில டைம்ல அந்த வீர சிச்சுவேஷனுக்கு எடுக்கலாம். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த ஹஜர் லசூத் இருக்குதானே கிட்டத்தட்ட அதாவது ஹிஜ்ரி ரெண்டாம் நூற்றாண்டுல வச்சு ஒரு யுத்தம் ஒன்று நடந்த நேரத்தில் அந்த ஹஜர் லசூத் கலை சியா எடுத்துட்டு போனாங்க, சியா கலதன் செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போய் அதை உடச்சி பாதிப்பாக்கினாங்க, அதை வந்து திருப்பி மீட்டி 70 வருஷத்துக்கு பிறகு மீட்டி எடுத்தாங்க, மீட்டி எடுத்த நேரத்தில் 9 துண்டு தான் கிடைச்சிச்சு, ஹஜர் லசூத்ல சின்ன சின்ன துண்டா 9 துண்டு கிடைச்சிச்சு. அந்த 9 துண்டை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு கருப்பு கல்லில் பதிஞ்சாங்க, ஒரு கருப்பு கல்லில் அந்த 9 துண்டை பதிஞ்சு அதை போட்டு அதுக்கு தான் என்ன இந்த சில்வர் ஃப்ரேம் பண்ணான். இந்த கீழாக தான் அந்த விளைஞ்சல உள்ளுக்கு விளைஞ்சல கருப்பு வந்து ஹஜர் லசூத் இல்லை, அதுல வச்சுக்கிற நீச்ச பழம் மாதிரி சைஸ்ல இருக்கும், உங்களுக்கு பிடிச்சி பார்த்தா வழங்கு, அதுதான் ஹஜர் லசூத், அதுதான் அது அந்த 9 துண்டு தான் ஹஜர் லசூத், முழுமையா எல்லாமே ஹஜர் லசூத் அல்ல. அதனால வெள்ளி எல்லாம் பிடிப்பாங்க, வெள்ளியை விட்டு அந்த கவுபாட சோரே பிடிச்சிருவாங்க, ஏன் அந்த வருஷத்துக்கு வருஷம் அந்த அந்த உழுப்பை மாத்திர தெரியுமா, அதை மீய வைக்க விட மாட்டாங்க, பிச்சு பிச்சு துண்டெல்லாம் எடுத்து அரவாசு தும்பிட்டீங்க காணாம இருக்கிறீங்க, ஒவ்வொன்றையும் எடுத்து பழக்கத்துக்கு இங்க கொண்டு வாரு, பழக்கத்துக்காக வேண்டி இங்க கொண்டு வாரு, கௌபத்துல்லா இஸ்லோமா வச்சுக்க துடிச்சாரு இல்லையண்டா அந்த கல்லையும் பேர்த்திப்பாங்க, கௌபத்துல்லா வந்து ஒரு வருஷத்துல காணாம பேசிக்கோ எல்லா கௌபத்துலாம் இங்க. அப்ப இது பில இப்ப ரசூல் சாய் சல்லா உலக சிலம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இது ரெண்டு தான் செஞ்சது, எது ஒன்று ருக்குனிய மாணிக்கு வரப்போல வந்து கையை காட்டினாங்க, அடுத்தது ரப்பநாத்தினா பித்துனி ஆசிரத துவா ஓதினாங்க, அடுத்த ஹஜர் வசத்தை முத்தமிட்டாங்க. ஒவ்வொரு தடவைக்கும் அல்லாஹ் அக்பர்னு கையை காட்டி செஞ்சுக்கணும், நம்மளுக்கு முத்தமிட கடை காட்டி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிறதா நம்ம சுத்தணும். இவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது, மீசா பண்டி கதவு கிட்ட வச்சு செய்வாங்க, இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது பிள்ள மத்தவங்கள தொந்தரவு படுத்துற மாதிரி நடக்கிறது. எனது சிலவங்க எல்லாம் ஹஜர் ரசத்தை முத்தமிடுறதுக்கான வரிசையில போட்டி போட்டு இருப்பாங்க, இந்த குரூப் என்ன செய்யணும் சொன்னா மேலால தாப்பையால ஏறி வரும், அந்த இதால இப்படியே ஏறி வந்து முத்தமிட்டு நடுவில் பாரு, அப்ப பாஞ்ச உடனே ஒட்டமணி எங்களுக்காக முத்தமிடுறது. இதால என்ன பிரயோஜனம், வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் வந்து பாவம் செய்யக்கூடாது, மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது, வீண் வியாதங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இதை என்ன செய்யறாங்க, செயல்படுத்துறாங்க. அப்ப இது ஒரு பிள்ளையான விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்த பின்னால நேர என்ன செய்யறாங்க, மக்காம் இப்ராஹிம் கிட்ட போறாங்க, மக்காம் இப்ராஹிம் கிட்ட போய் வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா, வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா, இங்க மக்காம் இப்ராஹிமை தொழுமிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள், மக்காம் இப்ராஹிமை தொழுமிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை ரசூலுல்லாஹ் ஓதிட்டு மக்காம் இப்ராஹிம் முன்னால கொண்டு வந்து முன்னால சொன்னா கிபிலாவாக இல்ல முன்னால வந்து அவங்க பின்னுக்கு போறாங்க, அதுக்கு பின்னுக்கு போய் ரெண்டு ரகத்து ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, முதலா ரகத்துல குலியா ஐயோ காஃபிரும் ரெண்டா ரகத்துல குல்ஹுவல்லாஹ் போகுது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுதார்கள், தொழுத பின்னால் மறுபடி போய் ஹஜ்ர வசதியை முத்தமிட்டு விட்டு தண்ணியை செஞ்சாங்க, சம்சம் தண்ணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள் என்ற செய்தி வருது. இது வேற இடங்களில் வர்றது, தொழுது மட்டும்தான் இதுல வர செய்தி.
இத செஞ்ச பின்னால ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு போறாங்க. பள்ளிக்கு பின்னுக்கு போனா அப்ப மழை, இப்ப வந்து என்னது பள்ளிக்குள்ளதான் மழை, இப்ப வந்து என்னது பள்ளிக்குள்ளதான் மழை. அந்த அபிவிருத்தியின் காரணமா பள்ளிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நேரம் அப்படி வலை செய்து போனீங்கன்னா சபா மலை. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபா மலைக்கு போனார்கள். சபாமலை கிட்ட போகிற சபா குன்று, அது மலைன்னு சொல்ற ஒரு குன்று, அது கிட்ட போற நேரத்துல இன்ன சபாவல் மர்வத்தம் சொன்னாங்க, சபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய புனித அடையாளங்களில் உள்ளதாகும் என்று சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போறாங்க. போய் சொல்றாங்க அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் குர்ஆனில் எதை கொண்டு ஆரம்பிக்கிறானோ அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான், சபாவை. அப்ப நான் என்ன செய்ய போறேன், சபாவை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இது அபுதவுன்னு நம்ம சொல்லணும், அபுதவு பிமா பத அல்லாஹு பிஹி. மலையில ஏறுறான், கிபிலாவை முன்னோக்குறான், கிபிலாவை முன்னோக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருது ஆகுறாங்க. எது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவம் சம்பந்தமான ஓதிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தஹு வ நஸர அப்தஹு வ ஹஸம அல் அஹ்சாப வஹ்த. அதாவது அல்லாஹ் தஆலா அவன் தனித்தவன், அவன் வந்து தனது அடியானுக்குரிய வாக்கை நிறைவேற்றினான், அடியானுக்கு உதவி செய்தான், அந்த அனைத்து எதிரிகளையும் அல்லாஹ்வே ஒழித்தார், அல்லாஹ்வே ஒழித்தார், தனியாக நின்று ஒழித்தார் சொல்லுவாங்க. அது பிள்ளை தனியாக நின்று அல்லாஹு தஆலா என்னது ஒழிக்கிறேன்னு சொன்னா அது பெரிய, நாம அதை பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் ஒழித்தான், அல்லாஹ்வே என்ன செஞ்சான், அவனே ஒழித்தான் எதிரிகள் என்ன செய்யறான், அவனே ஒழித்தான். வார்த்தையை சொன்னாங்க, சொல்லிட்டு துவா கேட்கிறாங்க, மறுபடியும் ஓதுறாங்க, மறுபடியும் துவா கேட்கிறாங்க, மறுபடியும் ஓதுறாங்க, மறுபடியும் துவா கேட்கிறாங்க. மொத்தம் மூணு முறை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு ஜாபிர்ல அறிவிக்கிற செய்தி நான் சொல்றேன், அப்படியே இறங்கி ஓடுறாங்க. ரசூலா இறங்கி உடனே ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு வருது, ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு வருது. இந்த பள்ளத்தாக்கு ரசூல் நம்ம வேகமா ஓடுறான், இந்த பள்ளத்தாக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக இறங்கி பிடி ஓடுறான். இன்றைக்கு அந்த பள்ளத்தாக்குல 35 லட்சம் பேர் வேகமா ஓடுறா பிடிக்கும் ஏறாது. அதனால என்ன செய்யறாங்க சொல்ல, அந்த பள்ளத்தாக்கு நிரப்பி இப்ப இந்த குழுக்கள் எடுத்தாச்சே டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பச்சை லைட் போட்டிக்கிறான். பள்ளத்தாக்கு ஆரம்பிக்கிற இடம், பள்ளத்தாக்கு ஆரம்பிக்கிற இடம், அப்படியே ஏறி வந்து முடியிற இடம், அந்த ரெண்டு கண்ணு செஞ்சுக்கிறாங்க, சரியா பச்சை லைட் செஞ்சுக்கிறான் போட்டிக்கிறான். அந்த இடத்த மட்டும் நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமாக பெண்களை தவிர ஆண்கள் அனைவரும் கொஞ்சம் வேகமா என்ன செய்யணும், ஓட வேண்டும். மறுபடியும் மெதுவாக ஓடும், மறுபடி மெதுவாக ஓடுறது. அப்படியே போய் மறுவாக்கு போறது, மறுவாக்கு போனோடனே எப்படி நீங்க இதுல செஞ்சீங்களோ, சபா மலையில செஞ்சீங்களோ, அது மாதிரி கிபிலாவை நோக்கி இந்த மாதிரி என்ன செய்யறது, துவா போதிக்கிறது. இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையிலும் என்ன செய்தார்கள், 7 முறை செய்ய கூட ஒவ்வொரு தடவையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இந்த 7வது தடவை அப்ப எங்க முடியும், மறுவால முடியும். மறுவால முடிஞ்ச உடனே தான் இப்போ சப்ஜெக்ட் ஜாபிர் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மாசத்துல உம்ரா தெரியாது, ஹஜ் தான் தெரியும் சொன்னாங்களே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்களே எல்லாரும் இஹ்ராத்த கலைங்க, எல்லாரும் உங்களை இஹ்ரா புடவையிலிருந்து விடுதலை பெறுங்க. எப்படி ஜாபாதலுக்கு வந்திருக்கிறது ஹஜ்ஜுக்கு, ஒரு ஆள் தொழுதுட்டியா, 4 ரகாத் 2 ரகாத்த சலாம் கொடுங்க. அவங்க வந்து தொழுகையில் விலகி வச்சுக்கிற 4 ரகாத்த திடீர்னு ஒரு ஆள் ருக்கு போகிறேன் தொழுக முடிஞ்சாச்சுன்னா பிடிக்கும், அது மாதிரி ஒரு பாதிப்பு உள்ளாராங்க. என்ன ரசூல் எப்படி ஒரு கட்டளை போடுறாங்க, அப்ப ரசூல் சொல்றாங்க, அறுக்கப்பட அப்ப ரசூல் சொல்றான், இந்த செய்தி எல்லாம் எனக்கு இப்ப சொன்னதுதான் இல்லை, என நேரத்தோட இந்த செய்தி எனக்கு தெரிந்திருந்தா நான் இந்த ஒட்டகம் எதையும் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கொண்டு வந்திருக்க மாட்டேன், உங்களை போல நானும் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு ஓடர் போட்ட மாதிரி நானும் இதனால கலைஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு இப்ப கலையை இயலாது, ஏன கலை இயலாது, நான் குர்பானி பிராணியோட வந்திருக்கிறேன், அதனால நீங்க எல்லாம் கலைஞ்சிருங்கன்றாங்க. இப்ப ரெண்டு பிரச்சனை அவங்களுக்கு, ஒன்று இது புதிய ஓடர், நான் இப்படி அவங்க பழகல, ரெண்டா ரசூலாக செய்யாம எழுதிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு கொஞ்சம் சென்னாலும் எங்களுக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆயிருந்திருக்கும். ரசூலாங்க சொல்றானா, ஹதியை கொண்டு வந்துட்டேன், குர்பானி பிராணியை கொண்டு வந்துட்டேன், நீங்க கொண்டு வராதவங்க எல்லாம் என்ன செய்ய, ஏராத்திலிருந்து விடுதலை பெறுங்க என்றாங்க. சஹாபாக்களுக்கு கொஞ்சம் என்னது ஒரு தரத்து தான் இருந்துச்சு ரசூலான இந்த ஓட, ஏன்னா ரசூலாங்க இப்படி செய்யறாங்களே சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு ஓர்டர் பண்றத செய்யுங்கன்னு சொன்னாங்க, நான் ஓர்டர் பண்றதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. எல்லா மனிதர்களும் எஹ்ராத்திலிருந்து விடுதலை பெற்று வளமையா ஊர்ல இருக்கிற மாதிரி உறுப்புகளை போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, தலைகளை சோட் பண்ணிக்கணும், முடியல சோட் பண்ணிக்கொண்டாங்க. ரசூல்லாங்களும் ரசூல்லாங்களை போல குர்பானி பிராணி கொண்டு வந்தவங்களும் அப்படி செய்யல, இது அவங்களுக்கு பெரிய பாரமாகவும் இருந்துச்சு. ஏன்டா இப்படம் பாசதியும் அறிவிக்க செய்தி புகாரில வருது,
கானு யஉதுனல் உம்ரத பில் ஹஜ் மின் அஃதரில் குஜூப். ஹஜ் மாசத்துல உம்ரா செய்வது மிகப்பெரிய பாவம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ் மாசத்துல உம்ரா செய்வது மிகப்பெரிய பாவம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்க கூட ரசூல் அஹ் என்ன செய்யறாங்க போடுகிறார்கள். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனே அந்த அதாவது சுராக்கத்தை பண்ணும் மாலிக் எழுப்புறார், எழுப்பி சொல்றாரு, யார் ரசூல் அல்லாஹ்வின் தூதரே, அலி ஆமீனா ஹாதா அம்லில் அபதி, இந்த வருஷம் மட்டும்தானா இந்த ஓடர் அல்லது வாழ்க்கை உள்ளா தானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷப்பக்க இப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டு சொல்றாங்க. அதாவது தஹலத்தில் உம்ரத்து பில் ஹஜ், உம்ரா ஹஜ் இப்போ உண்டுதான், அதை வேற வேற என்ன செய்வானா பார்க்க வேண்டாம். ரெண்டு முறை சொல்லிட்டு சொல்றா, லா பல்லி அபதின் அபதின், எப்பொழுதும் எப்பொழுதும் இதுதான் சட்டம் என ரசூலுல்லாஹ், எப்பொழுதும் இதுதான் சட்டம், இது இந்த வருஷத்துக்கு மட்டுமல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ப எப்படி போகுதா, அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் அவர்கள் வந்திருக்கிற ஹஜ், அவர் யமன்ல இருந்து வரார், யமன்ல இருந்து அங்குள்ள அதாவது கிடைக்க வேண்டிய அந்த அந்த கனிமத்துக்களையும் அந்த அந்த பணி இந்த இது அதாவது ஜிசியாக்களையும் எடுத்துக்க என்ன செய்யறாரு, வாரார் அலி ரதியல்லாஹு ஒட்டகங்களோட ரசூல்லாங்க குழந்த ஒட்டமும் அலிரெல்லாம் குழந்த ஒட்டம் மொத்தம் சேர்த்தா 100 ஒட்டம், மொத்தம் 100 ஒட்டம். அலிரெல்லாம் இப்போ வீட்டுக்கு போறாங்க, பாத்திமா வீட்டுக்கு போறாங்க, பாத்திமா அவங்க அந்த சுருமா போட்டு அழகான முறையில் உடுப்பெல்லாம் போட்டு வாசனைகள் உழைக்கிறா வீட்டுக்குள்ள. அலிரலை பார்க்க ஹஜ்ஜிக்கு வந்தவங்க இப்படி இருக்கிறாங்க, இரா அவருக்கு தெரிஞ்சது என்ன இருப்பே, இதெல்லாம் கலையக்கூடாது, உம்ரா முடிஞ்சாலும் இதெல்லாம் கலையக்கூடாது, நம்ம தொடர்ந்து போய் 10 நாள் தான் இதெல்லாம் கலையணும், ஹஜ்ஜிக்கு வந்தவங்க இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி கடுமையா கண்டிக்கிறாங்க. என்ன நீங்க இப்படி செய்றீங்க, இப்படி இதெல்லாம் கலையக்கூடாது என்ற மாதிரி என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச நேரத்துல என்ன சொன்னாங்க பாத்திமா, இது வந்து ஒரு கௌரவமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன அபி அமரணி பிஹாதா, என் தந்தை எனக்கு இப்படி ஏவினார் சார், என்ன வாப்பாடா எனக்கு இப்படி செய்ய சொன்னார், இன்னைக்கு இப்படி சொல்ல மாணவன் என்ன வாப்பா சொன்னார்னு சொன்னா, அவ இன்ன அபி அமரணி பிஹாதா, எனது தந்தைதான் எனக்கு இதனை கட்டளையிட்டார்ன்றான், ஆனாலும் அது அது தவறா விளங்கிக்க கூடும் என்று சொல்லி அறிதறியாங்க சொல்றாங்க. அறிவுரை என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வேகமா போறாங்க, பாத்திமா ரதியல்லாஹு அவளுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும், என்ன இப்படி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி என்னது பார்க்க தீர்ப்பு கேட்கிற நோக்கத்தோட இதோடய போறான். போனா அங்க போய் என்னது சொல்றாங்க, இப்படி என்ன பாத்திமா ரதியல்லாஹு எப்படி இருக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதக சதக, அவ என்னது உண்மைதான் சொன்னா, உண்மைதான் சொன்னா என்று சொல்லிட்டு, நீங்க எப்படி இஹ்ராம் அணிந்தீர்கள், நீங்க எமன்ல வந்தீங்களா, அப்ப எலம்பலம் தானே எங்கட விட்டுதான் வந்திருப்பாங்க எலம்பலம்ல, அதாவது நீங்க எப்படி இஹ்ராம் சொன்னீங்க. அப்ப இவர் சொல்றாரு என்னன்னா, நான் எப்படி சொன்னேன்னா, அல்லாஹ்வுமே அஹல்ல பிஹி ரசூல், உன் தூதர் என்னது எதை கொண்டு இஹ்ராம் கட்டினாரோ அந்த நியத்தோட தான் நானும் என்ன செய்யறேன் இஹ்ராம் கட்டேன்னு சொன்னேன். அப்ப ரசூல் சொன்னாங்க, இன்னமா ஹதீ பலா தஹில்லு, என்னோட என்னது நான் குர்பானி பிராணியை கொண்டுட்டேன், நீ என்ன மாதிரி அஹ்ராம் செய்திருந்தான்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாது, நீங்க அஹ்ராம் கலைய வேண்டாம், மருமகனும் என்னது மாமாவும் அஹ்ராம் கலை